கா எம் பேரு கார்த்திக் அண்ட் நாம இந்தியன்ஸ்னாலே பொதுவா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நல்லா டீ குடிப்போம் ஸோ டீன்றது நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும் தெரு தெரு டீ கடை சந்துக்கு சந்து டீ கடை இருக்கும் அண்ட் டீன்றது நம்ம கல்ச்சரில் ஒன்றாவே மாறின ஒரு விஷயம் ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரு டீ ஒரு ஒரு கிலோ ஒரு நல்ல குவாலிட்டியான டீ வாங்கணும் அப்படின்னா ஒரு கிலோ நானூறு டு ஐநூறு வரும் அதிகபட்சமாக அண்ட் குறைஞ்சபட்சமாக நிறையா ரேட்டில் டீஸ் இருக்குது ஆனால் வெறும் ஐநூறு கிராம் குள்ளே இருக்க வெறும் ஒரு பவுனோட டீ நாலு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான டாப் த்ரீ டீஸ் என்னென்ன ஏன் அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலேயே மூணாவது மோஸ்ட் காஸ்ட்லிஸ்டான்டு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க தான் ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இவங்க வந்து தன்னோட எழுபத்தஞ்சாவது ஆனிவர்சரிக்காக ஒரு டீ பேக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒவ்வொரு டீ பேக்கோட விலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து டு பதினோரு லட்சம் வரும் ஒரு டீ பேகோட விலை ஸோ இது ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எதுக்காக இது பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் இந்த டைமண்ட் டீ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமண்ட் ஷேப்பில் அந்த டீ பேக் இருக்கும் இது டைமண்ட் ஷேப்பில் மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கேரட் டைமண்ட் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க வெயிட்டுக்காக அண்ட் இதை பிடிக்கிற அந்த கயிறுக்கு பதிலாக ஒயிட் கோல்டான செயின் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் மொத்த விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் டாலர்ஸ் ஸோ இந்த டீ பேகை எதுக்காக அப்படி அவ்வளோ காஸ்ட்லேயே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்செஸ்டரை சேர்ந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தன்னோட எழுபத்தி அஞ்சாவது ஆயிரம் இந்த ஆனால் ஒவ்வொரு காசும் அந்த ஃபண்டுக்கு தான் என்ன அது அவ்வளோ காஸ்ட்லியான டீ பேக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்த டீ டீ வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த டீ எஸ்டேட் அதாவது மக்காபாரி டீ எஸ்டேட் அப்படின்ற எஸ்டேட்டில் இருந்தால் இந்த டீ கொண்டு வரப்பட்டிருக்கு இங்க டீ பேக் செஞ்சாலும் உள்ளே உள்ள டீ நம்ம இந்தியாவை சேர்ந்ததுன்றது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் உலகத்திலே செகண்ட் மோஸ்ட் காஸ்ட்லி டீ எதில் செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா குடிக்கவே மாட்டீங்க உந்து T வேடைப் பேர் வந்து பாண்டா டங் டி ஸோ இந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதில் செஞ்சிருப்பாங்கன்னு பாண்டாவோட கழிவை யூஸ் பண்ணி தான் இந்த டீயோட பிளான்ஸ்லாம் வந்து வளருது என்னடா இவ்வளோ மட்டமாக இருக்குது இந்த டீக்கு இவ்வளோ காசாக கேட்டிங்கன்னா இது நான் எக்ஸாக்டாக ஏன் இவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்கிறேன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே அது ஒரு ஐநூறு கிராம்குள்ளே ஒரு பவுனோட விலை யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் டாலர் இது எப்படி செய்கிறாங்க எதனால வந்து அவ்வளோ ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா பாண்டாவோட கழிவு வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் தான் செரிமானம் ஆயிருக்கும் மீதி எழுபது பர்சன்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் வளங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதை பயன்படுத்தி வள வரக்கூடிய டீ பிளான்ட்ஸை தான் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக வந்து அவங்க விற்கிறாங்க இதில் வந்து அரைகொரையா செரிமானம் அமினோ ஆசிட்ஸு ஃபாலிஃபினால்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நட்டி அருவமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது ஒரு நட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த பாதாம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அதில் ஒரு ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த மாதிரியான ஃப்ளேவர் வந்து இந்த டீல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீ வந்து கேன்சர் சரிசையை குணப்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க எக்ஸாக்டா வந்து அப்படிதான் சொல்ல முடியாது அண்ட் இது வந்து டீ பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா என்ன காரணம்னா இதுல இருக்க அந்த ஃப்ளேவர் அந்த அரோமா வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம குடிச்சது இல்ல குடிக்கிறதுக்கு காசு இல்லை ஃபைனலாக உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியஸ்டான டீ எங்க வந்து செய்யறாங்க அப்படின்னா தான் ஸோ இதோட விலை வந்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொன்னேன் இல்லையா இந்த டீயோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டா ஹோங் பா என்னடா அவ்வளோ காமெடியாக இருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது யாருனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியாது அதுவும் இல்லாமல் இந்த டீ வந்து சைனாவோட நேஷனல் ட்ரெஷர்னே சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது இதோட விலை எக்ஸாக்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஎஸ் மதிப்புபடி ஆறு லட்சம் டாலர் நம்ம நாலு கோடி முப்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இது வந்து கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு மேல சைனால வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கு இந்த டீ வந்து எங்க அப்படின்ற ஒரு மவுண்டன்ல இருக்கு இந்த மவுண்டன்ல வந்து வளரக்கூடிய டீ அவ்வளோ இருக்குமா இந்த டீயை வந்து இல்ல கோடியில ஒருத்தர் நாள் தான் சுவைக்க முடியும் அவங்க தான் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க சைனால இந்த மவுண்டனை பாதுகாக்கிறது மிலிட்ரி அளவுக்கு ஒரு பெரிய குரூவே இருக்கு ஸோ இதை தாண்டி அந்த அந்த டீ ரீச் பண்றது ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாம வெறும் ஆறே ஆறு புஷ்ஷஸ் தான் வந்து அந்த மலையில இருக்கான் அந்த ஆறு புஷஸ்ல இருந்து மட்டும் மட்டும்தான் அந்த டீ வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்றாங்க இந்த டீ வந்து வெறும் ஒரே கிராம் ஒன்று வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட வேலையே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல வரும் ஒரு கிராம் வச்சு நம்ம டீயும் போட முடியாது ஸோ நமக்கு நம்ம ஒரு டீ தான் பெஸ்ட் நம்ம டீயே போதும் அப்படி ஒன்றும் டேஸ்ட் பண்ணி அதில் ஒன்றும் பெருசா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை பாக்குறேன் பாய்